மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கிட்ட ஃபேன் ஒருத்தர் அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு குவைட்டில். எல்லாரும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வருவோம். ரஜினிகாந்த் ஒருத்தர் அண்ணாமலைன்னு குவைட்ல. அது வந்து புதுசாக ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட் இல்லை, நாங்கள் குவைட்டுக்கு வந்ததுலேருந்து அங்கே நிறைய தடவை போய் சாப்பிட்ருக்கோம். பட் அங்கே போனால் ஒரு தமிழ் சாப்பாடு ஒன்று, ஒரு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ட வைக்க ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற நிறைய பேர் அங்கே வர்றவங்க எல்லாம் தமிழாக்கள் தான், தமிழ் பேசுவாங்க. இன்னைக்கு நாங்கள் போயிட்டு அண்ணாமலை ரெஸ்டாரண்ட்டில் அங்கே என்ன மெனு இருக்குன்னு கேட்டு எல்லாரும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வருவோம். அப்படின்னா அண்ணாமலை ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பாடு கடை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களும் கூடுற ஒரு இடம் கூடும் இடம் குவைட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பாருங்க குவைட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஆனா நாங்க மட்டும் சாப்பிட போறோம். எங்களுக்கே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இல்லையா, அவ்வளோ எல்லாம் சாப்பிட போறது. இன்னைக்கு அண்ணாமலை ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ண போறது பரீட்சித். சூப்பரா இருக்கீங்க. தேங்க் யூ வா. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. நீங்களும் சூப்பரா இருக்கீங்க வா. இதுதான் அண்ணாமலை ரெஸ்டாரண்ட். நாங்க ஒரு கீ ஒனியன் தோசையும் அப்புறம் ஒரு கீ ரோஸ்டும் அப்புறம் ஒரு கீ மசாலாவும் எடுத்தோம். இவரு நான் வந்த காலத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கடையில மெயினா இவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த கடையில என்ன வெரி ஸ்பெஷல், காலையில என்ன ஸ்பெஷல், ஈவினிங் காலையில டிஃபன் ஐட்டம் எல்லாமே ஸ்பெஷல் தான். மசாலா தோசை, ஆனியன் தோசை, கீ ரோஸ்ட்டு, தோசை ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா நீங்க வெஜ் நான் வெஜ் ரெண்டும் செய்யுங்க, ரெண்டுமே செய்யுங்க. வெஜ் நான் சைடு ஹோட்டல்னு இல்லை. நான் வந்து இங்கே குவைட்டில் வந்த டைம்ல வந்து பார்த்தா உங்கள் கடை வந்து ஒரு சாப்பாடு மட்டும் தமிழ்நாட்டில் எல்லாம் ஒரு சேர்ற இடம் மாதிரி மெஜாரிட்டியான தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து சாப்பிடுவாங்க சரியா. இப்போ அந்த ஒரு குவைட்டு வந்து ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய கடை செய்கிறது வந்து பெரிய விஷயம். தமிழ்நாட்டெல்லாம் ஒன்று சேர்ற இடம் மாதிரி இந்த சாப்பாடு மட்டும் இங்கே ஸ்பெஷல் இல்லை. ஈவினிங் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கும்? ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, டீ காஃபி, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, நைட்டு வந்து டின்னர் நிறையா இருக்குது. சிக்கன், மட்டன், நான் இது சாப்பிட்டேன், கொத்து பரோட்டா. ஆமாம், கொத்து பரோட்டா, லாப்பா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, எல்லாம் எல்லா ஐட்டம் ஊரில் செய்கிறது எல்லாமே இங்கே கிடைக்கும். தமிழ்நாட்டில் சாப்பிட்ற நைட்டு ஐட்டம் தமிழ்நாட்டில் சாப்பிட்றோம். நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே வரையும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு இந்த சாப்பாடை பற்றி இங்கே பேசிட்டு தமிழ்லலாம் போட் போட்டிருக்காங்க. ஏ இது நாங்கள் பார்த்த கோயிலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா தமிழில் போட் போட்ட இடம். இட்லி, பொங்கல், பூரி, தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, நெய் ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு, ரவா ரோஸ்ட்டு, முட்டை தோசை, பொடி தோசை, மல்லி தோசை, கீ ரோஸ்ட்டு ஆனியன், கீ டீ ஆனியன், கீ உத்தப்பம், கீ மசாலா, பொடி தோசை, பொடி ஆனியன், பொடி ரவா, ஆம்லேட் தோசை, வெரைட்டி ரைஸு, சிக்கன், பெப்பர் சிக்கன், கடாய் சிக்கன்,
சிக்கன் மசாலா மட்டன் சுக்கா மட்டன் கடாய் மட்டன் மசாலா மட்டன் பெப்பர் பிரியாணி ஒரு கட்ரோல் பண்ணுங்க ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் காளான் தோசை காளான் காளான் ஃப்ரை காளான் சுக்கா காளான் மசாலா காடை போட்டி எல்லாமே இருக்கு இந்தியாவில் இருந்தாலும் நாங்களே ஸ்ரீலங்கா தான் நாங்களே இங்க வந்து சாப்பிடுவோம் சாப்பாடு சூப்பரா இருக்கும் நீங்க எந்த ஊர் இங்க யார் சொன்னாலும் உங்களை இங்கே வந்து சாப்பாடை பற்றி பேசுறதுனா குவைட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் இங்கே இங்கே அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஹோட்டல் இது அண்ணாமலைன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு குவைத்தீஸ்லேருந்து அப்புறம் கேரளா தமிழ்நாடு அப்புறம் ஸ்ரீலங்கன் ஆந்திரா அப்புறம் இந்தியாவில் உள்ள மற்ற கண்ட்ரியில் எல்லோரும் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ரெஸ்டாரண்ட் அருமையாக இருக்கும் சாப்பாடு இங்கிட்ட பாரு நீங்க என்ன சாப்பிட்டீங்க ghee roast எப்படி இருந்துச்சு நல்லா ghee roast நீங்க டெய்லி ghee roast தான சாப்பிடுங்க ஆமா பரிச்சித் வந்து ghee roast சாப்பிடணும்னால சொல்லிருவாரு அண்ணாமலை கிட்ட தான் சாப்பிடணும்னு சொல்லி குவைட்ல இருக்கிற தமிழ்நாட்டுல தமிழர்கள் மற்றும் அனைத்து பாருங்க.